ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபங்கி கிராஃப்ட் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர்ஸ் வர்சஸ் ஏர் கூலர். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் வீடியோ நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்மருக்கு ஏர் கூலர் வாங்கலாமா இல்லை ஏர் கண்டிஷனர் வாங்கலாமான்ட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இந்த வீடியோ இருக்குன்னு நான் நினச்சி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏர் கூலர். ஏர் கூலரில் வந்து 3 types இருக்குது. என்னென்ன டைப் பார்த்தீங்கன்னா, பர்சனல் கூலர், விண்டோ கூலர் அண்ட் ஸ்டாண்ட் கூலர். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் கூலர்னால் ஒருத்தர் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்டோ கூலர்னால் நம்ம ஃபேமிலியில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா ஒரு ரூம்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்டாண்ட் கூலர் அப்படின்னா, இப்போ நம்ம தூங்கும் போது மட்டும் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது தான் ஸ்டாண்ட் கூலர். ஏர் கூலர் பார்த்திங்கன்னா எப்போவுமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு யூஸ் செட் ஆகிற மாதிரி ஏர் கூலர் பார்த்திங்கன்னா விண்டோ கூலர் தான். இந்த விண்டோ கூலரில் வந்து மேக்ஸிமம் 50 liter அபோவ், அதாவது வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கிறத வாங்கினீங்கன்னா மட்டும்தான் ஒரு 5 பேர்கிட்ட யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்மூத் கூலிங்காக இருக்கும். இந்த சம்மரையும் வந்து நம்ம கடந்து போகிற மாதிரி இருக்கும். ஏர் கூலர் யூஸ் பண்ணும்போது ஏர் கூலர் வாட்டர் டேங்க்கில் இருக்கிற வாட்டரை வந்து 2 to 3 days வந்து அந்த வாட்டரை வந்து ட்ரைன் பண்ணிடணும். அப்படி ட்ரைன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஸ்மெல் வரும். ஏர் கூலரில் பேசிக்ஸ் என்னென்ன ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஹனிகேம் ஃபில்டர் அண்ட் நார்மல் ஃபில்டர். நார்மல் ஃபில்டர் மீன்ஸ் வைக்கோல், அப்புறம் வந்து மரத்தூள் போட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏர் கூலர் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது, வாட்டர் டேங்கில் வந்து வாட்டர் ஊற்றுறோம், ப்ளஸ் ஃபேன் இருக்கும். இந்த ஃபேனில் வந்து வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும்போது அந்த சூடான காற்று கோல்டான காற்றாக வந்து மாறி நம்ம மேலே படுது. எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் எடுத்து நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான். இதுதான் வந்து ஏர் கூலரோட ப்ராசஸ்ஸு. ஏர் கூலர் வந்து யார் யார் யூஸ் பண்ண வேண்டான்னு பார்த்தீங்கன்னா, பிலோ 9 ages அண்ட் அபோவ் 55 ages இவங்க ரெண்டு பேரும் வந்து யூஸ் பண்ண வேணாம். இந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்க தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். அது ஏன் வந்து ஏர் கூலரை சின்ன பசங்களோ இல்லை வயசானவங்களோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த ஏரில் வந்து வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணுற கணக்கு தான். ஸோ அந்த மாதிரி வாட்டர் வந்து டைரெக்டாக நம்ம பாடியில் படும்போது சைனீஸ் ப்ராப்ளம், ஆஸ்துமா வந்து இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஹை பீக் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஏஜில் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ண வேணாம், மற்ற மிடில் ஏஜில் இருக்கவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏர் கூலரோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இவ்வளவு தான். இப்போ வாங்க நம்ம ஏர் கண்டிஷனரோட ஸ்பெசிஃபிகேஷன் போய் பார்க்கலாம். ஏர் கண்டிஷனரில் வந்து 2 types இருக்குது. ஒன்று வந்து நார்மல் ஏசி, இன்னொன்று வந்து விண்டோ ஏசி. விண்டோ ஏசி யாரும் வந்து இப்போ யூஸ் பண்ணுறதில்லை, அதனால் நம்ம இப்போ வந்து நார்மல் ஏசிக்கு போயிடலாம். இந்த நார்மல் ஏசியாக வந்து 2 types இருக்குது. ஒன்று இன்வெர்ட்டர் அண்ட் இன்னொன்று வந்து நான் இன்வெர்ட்டர். இன்வெர்ட்டரில் வந்து என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்து நார்மலாக வந்து 22 degrees வந்து நம்ம செட் பண்ணிட்டோன்னா, அந்த 22 degrees ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கூலிங்கை வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம், ஏசியை வந்து ரன்னிங்கில் இருக்கும். இதே வந்து நான் இன்வெர்ட்டர் ஏசியில் என்ன பண்ணோன்னா, அந்த 22 degrees ரீச் ஆகிடுச்சுன்னா சடன்லி வந்து ஏசியோட கம்ப்ரஸர் வந்து ஆஃப் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃப் ஆகிட்டு திரும்பியும் வந்து அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து ப்ளஸ் ஆகும் போது, அதாவது சூடாகும் போது திரும்பியும் வந்து ஏசி வந்து ஒரு பீக்குக்கு மேலே ரன் ஆகும். ஸோ இப்படி ரன் ஆகும் போது என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, கரண்ட்டு வந்து ஹை ஆகும் லோ ஆகும். அதாவது கம்ப்ரஸர் ஆன் பண்ணும்போது அந்த ஹை பீக்குக்கு வந்து கரண்ட்டை வந்து சக் பண்ணும். ஸோ இப்படி ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே சக் பண்ணிவிட்டு அது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே கம்ப்ரஸர் ஆஃப் ஆகி ஆன் ஆச்சுன்னா, இந்த மாதிரி கரண்ட் ஃப்ளோவில் வந்து பெருசாக அடி வாங்கலாம். இதனால் வந்து நான் இன்வெர்ட்டர் ஏசி வந்து மோஸ்ட்லி லைக் பண்ண மாட்டாங்க. இன்வெர்ட்டர் ஏசி வந்து கண்டினியூஸ்லி ரன்னிங்கில் இருக்கிறதுனால, ஸோ அந்த சடன் பீக்குக்கு இன்க்ரீஸ் ஆகிற கரண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து அலாய் அண்ட் காப்பர் டைப் 2 types இருக்குது. இந்த கண்டென்சரில் வந்து அலாய் யூஸ் பண்ணி வர்றது வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும், அதே காப்பர் யூஸ் பண்ணி வர்றது வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன் அலாயும் பெஸ்ட்டு தான், ஆனால் அலாய் வந்து இருக்கிற கூலிங் ஸ்டேட்டை வந்து சடனாக வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஸோ
100% காப்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும் நீங்கள் அந்த ஏசியை வாங்கினா போதும். ஏசியில் வந்து டன் அப்படின்னு ஒரு வேரியேஷன் வந்து இருக்குது. ஏன் அந்த டன்னுன்ற வேரியேஷன் இருக்குன்னா, அது நம்ம ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டன்னை வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த டன்னை எதை வச்சு மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிடியூ அப்படின்னு வச்சு மென்ஷன் பண்ணுறாங்க. அது என்னடா பிடியூன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, பிடியூனா பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு கூலிங் கெப்பாசிட்டி வந்து அந்த ரூமுக்கு கொடுக்குது அப்படின்றது தான் வந்து இந்த பிடியூ வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா 12,000 BTU, ஓகேங்களா. நீங்கள் ஒரு டன் ஏசியை வாங்கினீங்கன்னா, அந்த ஒரு டன் ஏசியோட பிடியூ வந்து பார்த்திங்கன்னா 12,000. ஆஃப்டர் தட் இதே 1.5 டன் அப்படி வாங்கினீங்கன்னா, 1.5 டன்னோட ஒரு மணி நேரம் பிடியூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,500 to 19,000. ஸோ இதுதான் வந்து அந்த பிடியூ. ஸோ ஏசியோட டன் அப்படி எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 0.8 டன்லேருந்து அபோவ் 2 டன். நீங்கள் போடுற ரூம் வந்து 80 ஸ்கொயர் ஃபீட் இருந்ததுன்னா 0.8 டன்னே ஓகே. அதே வந்து 100 to 150 ஸ்கொயர் ஃபீட் இருந்ததுன்னா 1 டன் ஏசியே ஓகே. ஆஃப்டர் தட் அபோவ் 150 to 190 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா 1.5 டன். அபோவ் 200 இருந்துச்சுன்னா 2 டன் ஏசியே வந்து ஓகே தான். இது வந்து நீங்கள் போடுற ஏசி ரூம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலே வந்து ஓப்பன் டெரஸாக இருந்துச்சுன்னா நார்மலில் இருக்கிற ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதை விட ஏசியோட டன் வந்து கொஞ்சம் ஹை பீக்குக்கில் இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா அதில் 1 டன் ஏசியே ஓகே தான். பட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இல்லை செகண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு மேலே வந்து ஓப்பன் டெரஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல 1.5 டன் ஆர் 2 டன் போகிறது வந்து பெஸ்ட்டு தான். ஏசியில் வந்து ஸ்டார் ரேட்டிங் பார்த்து தான் வாங்கணும். இதில் வந்து 3-star rating, 4-star rating, 5-star rating. அதாவது இந்த ஸ்டார் ரேட்டிங் எதுக்கு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஏசியோட பவர் கன்சப்ஷனுக்காக. 3-star இருக்கிற ஏசி வாங்கினீங்கன்னா, இப்போது நார்மலாக வந்து ஒரு மணி நேரம் ஓடிச்சுன்னா 1 யூனிட் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவே வந்து 5-star rating இருக்கிறது வந்து ஒரு 0.8 யூனிட் தான் கன்சியூம் பண்ணும். இதுதான் வந்து வேரியேஷன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் எப்படி மென்ஷன் பண்ணுறேன்னு பார்க்குறீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து பர் இயருக்கு வந்து நான் 3 மந்த் ஆர் 4 மந்த் மொத்தம் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் 3-star rating உள்ள ஏசியே போகலாம். இல்லை நான் வந்து ஒரு 9 மந்த் இல்லை 1 இயர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5-star rating போகிறது வந்து பெஸ்ட். ஏசியை வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக வந்து ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க அபோவ் 60 அபோவ் 70 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏசி வந்து நமக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லான கேஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலை. ஏசியில் யூஸ் பண்ணுற கேஸ் பார்த்திங்கன்னா R32 and R402 கேஸஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பாடிக்கு வந்து ஓகே தான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏசியோட பேசிக்ஸ் கான்செப்ட், பேசிக் ஸ்பெசிஃபிகேஷனு. ஸோ இப்போது நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து ஏர் கூலர் வாங்கலாமா ஏர் கண்டிஷனர் வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சுட்ருக்கிற பட்ஜெட்டை பொறுத்து தான். நீங்கள் பட்ஜெட் கொஞ்சம் ஹையாக வச்சுருக்கீங்கன்னா ஏர் கண்டிஷனரே போகலாம். இல்லை நான் இந்த சம்மரை மட்டும் நான் கடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் கூலரே வந்து போகலாம். இது வந்து உங்களோட சாய்ஸ் தான்.